ஒரு நாள் போதுமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா நாதமா கீதமா நான் எப்படி பாடிக்கிட்டு இருந்தேன் இது என்னது இது இப்படி தொண்டை அப்படியே ஒரே வலி எல்லாரும் காதில் போட்டுக்கிற கம்மெல்லாம் நான் தொண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் மானம் கம்மினா மழை வரும் தொண்டை கம்மினா வலிதே வரும் பாட முடியல பேச முடியல எச்ச முடிங்கன்னா ஒரே வலி அதுக்கு நிறைய வைத்தியம் இருக்குது எனக்கு மட்டும் வியாதி வராமையாக இருக்குது உங்களுக்கெல்லாம் இம்புட்டு மருந்து சொல்கிறேன்னு இதை பாருங்கள் எனக்கே வந்துருச்சு தொண்டை வலி அதுக்கு நாம கட்டி இல்லை அதை எடுத்து நல்லா வெந்நீரில் குழைச்சி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் கழுத்தில் வெள்ளையாக ஆ தொண்டை வலி வந்துச்சுன்னா தொண்டை கம்மிச்சுன்னா இது ஒரு வைத்தியம் தூதுவளை கீரை இருக்குல்ல அதை நல்லா நெய்யில் வதக்கி சாப்பிட்டாலும் தொண்டை வலி போகும் கொதி கஞ்சினா தெரியுமா சோறு கொதிக்குது இல்லை அப்போ அந்த ஒல நீரை எடுத்து அதில் இம்புட்டு பனங்கள் கண்டை போட்டு நெய்யோ வெண்ணெயோ போட்டு சாப்பிடலாம் அப்போவும் தொண்டை வலி சரியாக போகும் சின்ன வெங்காயத்தை நெய்யில் வதக்கி இவ்வளோ பனங்கள் கண்டை போட்டும் சாப்பிட்டா தொண்டை வலி சரியாக போயிடும் சித்திரத்தை சுக்கு மல்லி இஞ்சி இது எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு கஷாயம் வச்சு கருப்பட்டியும் போட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் தொண்டை வலி பறந்துடும் ஆனால் இந்த தொண்டை வலி வந்துச்சுனாலே கூடவே ஒன்று வரும் அக்கா வந்தாச்சு தங்கச்சி வரேன்னுட்டு கூடவே இன்னொன்று வரும் என்னது தடுமை அதான் சலதோஷம் அக்கா வந்தா தங்கச்சி வந்தா தடுமனுக்கு ஒரு மாத்திரை தலைவலிக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க மாத்திரையே வேண்டாம் நல்ல வைத்தியம் இருக்கு அதையும் சொல்கிறேன் தொண்டை வலி வந்தால் தடுமன் வரும்னு தடுமன் வந்தால் தலைவலியும் வரும் தலைவலின்னவும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது புள்ளியார்பட்டியில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தெக்கூர் ரெட்டை ஆனார் நான் மாணிக்கம் செட்டியார் இருக்கார்ல அவர் கூட்டத்தை விலக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டார் ஏய் நீ கண்ணாத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டார் ஆமாண்ணே என்னன்னு நீ ஊராக இருக்க எல்லாருக்கும் மருத்துவம் சொல்கிறியா எனக்கு ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டாக என்னண்ணே உங்களுக்கு என்ன செய்யுது சொல்லுங்கன்னு அம்மா கணக்கு கூட எழுத முடியாதபடி எனக்கு தலைவலி மண்டையை பொழக்குது என்ன செய்யறதுனே தெரியல மாத்திரை கித்திர முழுங்கினீங்களான்னு கேட்டேன் இல்லாத்தா கை வைத்தியம்தான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லிவிட்டாக அதான் உன்னை தேடிக்கிட்டு ஓடியாந்தேன்னாரு அவ்வளவுதானே அருமையான மருத்துவன் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க சீமை ஓடு இருக்குல்ல உங்கள் வீட்டில் என்ன விளாந்திருக்கீ சீமை ஓடு தானே அதில் ஒரு ஓரத்தை கொஞ்சம் உடச்சி வெந்நீரில் நல்லா இழைச்சி பத்து போடுங்கண்ணே ஒத்த தலைவலி வருதோன்னு கேட்டேன் ஆமான்னாரு அதுக்கு சாம்பிராணி கஸ்தூரி மஞ்சள் மிளகு இது எல்லாத்தையும் வலுமூணு அரைச்சி அம்மியில் வச்சு அந்த பத்து போடுங்க சுத்தமாக கேட்டுரும் ஆ அப்படியே நீங்கள் செய்ய மறந்துட்டீங்கன்னாக்க இதையே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே ஊருக்கு போய் போட்டுக்கிடுங்கன்னு ஊருக்கு போகிற வரைக்கும் தலைவலி தாங்காதே ஆத்தா அப்படின்னாரு போகிற வழியில் பூவரச மரம் இருக்கும் அதில் பழுத்த இலையாக ரெண்டை பிச்சு அந்த காம்பை மட்டும் பிச்சு ரெண்டு பக்கமும் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அண்ணேன்னு அவர் சொல்கிறாரு உனக்கு இம்புட்டு விஷயம் தெரியுதே இந்த வெள்ளக்காரனுக்கு மட்டும் உன்னை பற்றி தெரிஞ்சிச்சு அடுத்த ஏரோப்ளைனில் உன்னை ஏற்றி உட்காத்தி வச்சு அழைச்சிக்கிட்டு போயிடுவேன் அப்புறம் நீ அங்கே போய் தான் மருத்துவம் சொல்லணும் எங்களெல்லாம் விட்டுவிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரேடியாக புகழ்ந்துட்டு போயிட்டாரு